வணக்கம் நண்பா, இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஓஸ் ப்ரொடக்ஷனில் விஜய் கோபிநாத் அவர்களுடைய டைரக்ஷனில் வெற்றி அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க GV2. அதாவது இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்ததுக்கு இது பார்ட் 2. இந்த படத்தோட ட்ரீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரீசருக்குள்ளே போயெல்லாம் வாங்க. இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொன்னால், இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த பார்ட் 2 வந்து அதோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான். பார்ட் 1 எப்படி த்ரில்லிங்காக இருந்ததோ அதேமாரி பார்ட் 2 எவி த்ரில்லிங்காக வச்சிருக்காங்க. வெற்றி அவர்கள் பார்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு, மாதா பிதா குரு தெய்வம் பணம். எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம் இருக்குன்னு பாத்திருப்பீங்க. எக்ஸ்ட்ராவா இப்ப வந்து பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இப்ப வெற்றி அவர்கள் இருக்காரு. என்னதான் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சாலும் நமக்கு டெய்லியும் கிடைக்கிறது தாங்க கிடைக்கும். ஆனா பணக்காரங்க அப்படி இல்ல, அவங்களுக்கு எங்கிருந்து வருது இப்படி வருதுன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு பணம் வருது. அந்த மாதிரி நம்மளும் வந்து வாழணும்னு சொல்லி நம்ம வெற்றி அவர்கள் ஆசைப்படுறாரு. அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாரு, எந்தெந்த பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாரு அப்படின்னு ஒரு த்ரில்லிங்கான ஒரு சஸ்பென்ஸான விஷயத்தோட இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா கருணாகரன் அண்ட் வெற்றி இவங்க ரெண்டு பேருமே தான் ஒன்னா வந்து சுத்திட்டு இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அதே மாதிரி இதுலயும் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. இதுல வெற்றி ஒரு பொண்ணை வந்து கட்டிப்பிடிக்கிறத பார்த்தா இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 கல்யாணம் ஆகாத மாதிரி காட்டாங்க, பார்ட் 2 வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப குடும்பஸ்தர் ஆயிட்டாப்புல. இன்னொரு சைடு நம்ம வெற்றி அவர்கள் வந்து கருணாகரன் கிட்ட கார் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது காரா அப்படின்னு நம்ம கருணாகரன் அவர்கள் வந்து கேக்குறாரு. அப்ப வெற்றி அவர்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் நான் சேர்ந்து சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு நான் கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம வாங்கி இருக்காருங்க காரு. அதாவது இப்ப கார் வச்சிட்டு இருக்கவங்கலாம் டாக்ஸி ஓட்டலாம், அந்த மாதிரி இவரும் டாக்ஸி ஓட்ட போறாருன்னு நினைக்கிறேன். நம்ம வெற்றி அவர்கள் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும் போது நம்ம கருணாகரன் அவர்கள் வந்து கால் பண்ணி ஒரு விஷயத்த கேக்குறாரு. தொடர்பியல் மையப்புள்ளினாலே முடிஞ்சதுதான் அர்த்தம். அந்த மாதிரி வந்து நம்ம கருணாகரன் அவர்கள் வெற்றி கேள்வி கேட்கிறாரு. அப்ப நம்ம வெற்றி அவர்கள் வந்து தெரியாது அப்படின்னும் போது இந்த இடத்துல இருந்தாங்க இந்த கதையோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படி நம்ம கருணாகரன் அவர்களுக்கு கேட்கும் போது வெற்றி அவர்கள் தெரியல, இது தொடருமா இல்ல முடியுமா அப்படின்னு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம வெற்றி அவர்கள் தம் வச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த காட்டுறாங்க பாருங்க, அந்த இடம் இன்னும் ஹைலைட்டா இருக்கு. தொடரும்ன்ற ஒரு விஷயத்த போட்டு இந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடர்றாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 எடுத்தாலே ஒன்னு கனெக்ட் ஆகும், இல்லைன்னா சில படங்கள் கனெக்ட் ஆகாம வேற விதமா இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தாங்க, பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி அவர்கள் வந்து ஏதோ ஒரு வீட நோட்ட விடுறாரு. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பீரோவை திறந்து பீரோக்குள்ள இருந்து அதுக்குள்ள ஒரு டிராயர் மாதிரி இருக்கும், அதோட சாவி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, அதையும் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றி அவர்கள் வந்து தருறாருன்னு நினைக்கிறேன். நம்ம கருணாகரன் அவர்கள் வந்து நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுதுரா இந்த மாதிரி வந்து சொல்றாரு. அதாவது நம்ம கருணாகரன் அவர்களுக்கு ஏதோ உள்ள திக்கு திக்குன்னு இருக்குது. ஆனா நம்ம வெற்றி அவர்கள் வந்து அப்பவும் சரி இப்பவும் சரி மணி நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்றாரு. அதாவது இவங்க குடும்பத்துக்காக தான் திருதுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருறாங்க நினைக்கிறேன். சாமிக்கே பயந்து காசு கொடுக்குற ஆளுக்கு தான் நம்மளாம் அப்படின்னு வந்து நம்ம வெற்றியவர்கள் சொல்லும் போது இதுவும் ஒரு இடத்துல கரெக்டாக தாங்க தோணுது. ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா சாமி நம்மளை ஏதாவது செஞ்சிருமோ சொல்லிட்டு சாமிக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க, அது பணமா கொடுப்பாங்க இல்லை நகையா கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா கொடுத்து சாமியை சரி கட்ட பார்ப்பாங்க. இதுல இந்த இடத்துல நம்ம வெற்றியவர்கள் சொல்லுது சரின்ற மாதிரி தான் தோணுது. இதுல நம்ம வெற்றியவர்களுக்கு ஆக்ஷன் பிளாக் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஆனா யாரையும் ஒருத்தர் விரித்தனமா துரத்திட்டு வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட் சீன் வேற காட்டியிருக்காங்க, நம்ம வெற்றியவர்கள் சண்டை போடுற மாதிரி. அப்படி யார் கூட பிரச்சனையா இருக்கும், திருட நேரத்துல பிரச்சனை இருக்குமா இல்ல திருட போன நேரத்துல பிரச்சனையா இருக்குமா? ஒரு டாக்டர் வந்து நம்ம வெற்றியவர்கள் கிட்ட தொடர்ச்சி அந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே தெரியும்ன்ற மாதிரி அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அப்புறம் ஓனர் கிட்ட பேசினது, அவங்க அக்கா வந்து வீட்டை விட்டு ஓடி போனது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த விஷயம்ல வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி அவர்கள் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறோம்ப்பா. நம்ம கருணாகரன் அவர்களும் வந்து வெற்றி கையில கேட்கிறாரு, ஏன்னா எல்லா பிரச்சனையும் பொண்ணுங்களுக்கே வருது. அதுக்கு நம்ம வெற்றி அவர்கள் சொல்றது, ஏன்னா அவங்க பொண்ணுங்க இருந்தனால. என்ன ஒரு தமாஸ் பாருங்க. நம்ம கருணாகரன் அவர்கள் கேட்கறதும் கரெக்ட் தாங்க, எல்லா பிரச்சனையும் என் பொண்ணுக்கே வருது, அவங்க பொண்ணுங்க இருந்தாலயா இல்ல அவங்க வீக்கா இருக்கிறாங்கனாலயா எதனால அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நம்மளும் யோசிக்க கூடிய ஒரு விஷயமா இருந்தாங்க இருக்கு இது. நம்ம வெற்றி அவர்கள் வந்து கருணாகரன் அவர்கள் கிட்ட இது ஒண்ணும் மையப்புள்ளி அடையில, அத்தர் என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குன்றாரு நம்ம வெற்றியவர்கள். அப்படி இந்த மையப்புள்ளி அடைய வரைக்கும் இங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்கா வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றியவர்கள் திருட போன இடத்துல ஒரு கொலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒருத்தர் செத்து கிடக்குறாரு, அந்த செத்து போனவரால வர பிரச்சனைகளை நம்ம வெற்றியவர்கள் எப்படி சமாளிக்க போறாருனே தெரியலங்க. இது எல்லாமே நமக்கு புரியணும்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். இப்படி சொல்லி 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 இந்த ட்ரீசர் வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து கம்மிங் ஜூன்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் வந்து வரப்போகுது, திரையரங்க
படங்கள்ல உங்களுடைய சிந்தனை அவனை பார்த்து என்ஜாய் பண்ண ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, இந்த படத்தோட ட்ரீசரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.